ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ஆரோக்கியமான டிஃபன் கோம்போ. கோதுமை ரவையை பயன்படுத்தி ஒரு கார அடையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான கெட்டி சட்னியும் தான் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம். இந்த கோதுமை ரவை அடையோட பார்த்திங்க அப்படின்னா, நல்ல ஒரு காரசாரமான பொடியோடு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய வகையான இட்லி பொடி ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கும் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஃபன் கோம்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அடை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா நிறக்க அளந்தது ஒரு கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்கிறேன், அதாவது கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு. இப்போ இது மூணையுமே வந்து நம்ம ஊற வைக்கணும். நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம சம்பா ரவை வந்து தனியாக வந்து ஊற வச்சுக்கணும், பருப்பு வந்து தனியாக ஊற வச்சுருக்கணும். பருப்பு ஊற வைக்கிறப்பே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற வரமிளகாவை ஊற வச்சோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரைக்கிறதுக்கு முதல்ல வந்து சம்பா ரவையை அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் தண்ணியை நல்லா வந்து வடிச்சுட்டு ரவையை மட்டும் சேர்த்துட்டு பல்ஸில் ஒரு 2-3 தடவை தான் விடணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அடை வந்து வழுவழுன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 3 பல்ஸ் விட்டால் போதும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு தடவையும் போட்டு நான் மாவை வந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதே மிக்சி ஜாரில் பருப்பெல்லாம் அரைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3-4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு கால் சைஸு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த ஊற வச்ச வரமிளகாய், அப்புறம் பருப்புலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதையும் பல்ஸில் நரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த அளவுக்கு நரை அரைச்சது இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்ச அந்த கோதுமை ரவை மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துருங்க. மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மாவும் பாருங்கள், நல்லா நரன்னு இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான கெட்டி சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ கெட்டி சட்னி அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுலேயே 2/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம். பொட்டுக்கடலை வந்து ரொம்ப அதிகமாக இந்த சட்னிக்கு சேர்க்கக்கூடாது. இதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி வந்து கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்து நரன்னு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இந்த அடைக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து தாளிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படியே கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு கூட தாளிச்சுக்கோங்க. இப்போ அடை மாவு வந்து 1-5 நிமிஷம் ஊறிடுச்சு இல்லையா, இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை இலை சேர்த்து அடை செஞ்சோம் அப்படின்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடை மாவு ரெடி ஆகிடுச்சு, அடை ஊற்றலாம். அடை ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா தண்ணி தெளித்து விரவி விட்டுட்டு தோசை அப்படி இல்லைனா அடை ஊற்றுங்க. அப்போ வந்து விரவிறப்ப நமக்கு நல்லா ஈஸியாக வரும். இப்போ மாவை போட்டுட்டு கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க. இந்த மாதிரி தட்டை வந்து பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாழை இலையில தட்டிட்டு அப்படியே கூட நீங்கள் கவுத்து விட்டுடலாம் தோசைக்கல்லில். அந்த மாதிரி அடை செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ அடையோட நடுவில் வந்து சின்னதாக வந்து ஹோல் போட்டு அதில் எண்ணெய் ஊற்றுறப்ப அந்த அடை வந்து நல்லா உங்களுக்கு வெந்து வரும். தேவையான அளவு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடைக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா தான் நல்லா வெந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா மீடியம் தீலே நல்லா 1 சைடு நல்லா செவந்ததுக்கப்புறமா அடுத்த சைடும் திருப்பி போட்டு இதே மாதிரி செவக்க விட்டு எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு அடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கோதுமை ரவை அடையையும் அதே மாதிரி கெட்டி சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.